வளர்ச்சிப் பணிகளை செயல்படுத்தாத சென்னை தாம்பரம் மாநகராட்சியின் திமுக மாமன்ற தலைவருக்கு கண்டனம் தெரிவித்து திமுக கவுன்சிலர்களை வெளிநடப்பு செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மூன்றாவது மண்டலத்தில் திமுக மண்டல தலைவர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. கூட்டம் துவங்கியதும் திமுகவைச் சேர்ந்த 8 கவுன்சிலர்கள் மற்றும் திமுக கூட்டணி கட்சியான காங்கிரஸை சேர்ந்த ஒரு கவுன்சிலர் என 9 பேர் வளர்ச்சிப் பணிகளில் தங்கள் வார்டுகள் புறக்கணிக்கப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்து அஜெண்டா புத்தகத்தை கிழித்தெறிந்து வெளிநடப்பு செய்தனர். திமுக கவுன்சிலருக்கு எந்த வார்டுக்கும் எதுவுமே செய்யறதில்ல. அதனால எங்களுக்கு அவர் மேலே நம்பிக்கையில கொடுத்துட்டு நாங்கள் வந்து வெளிநடப்பு செய்யறோம். நாங்கள் திமுக கவுன்சிலர் கூட நாங்கள் வெளிநடப்பு செய்யறோம். தாம்பரம் மாநகராட்சிகள் அமைச்சரும் திமுக மாவட்ட செயலாளருமான தாமோ அன்பரசன் தலைமையில் ஒரு கோஷ்டியும், தாம்பரம் திமுக எம்எல்ஏ எஸ் ஆர் ராஜா தலைமையில் மற்றொரு கோஷ்டியும் செயல்படுகின்றன. உள்ளாட்சி நிர்வாகத்தில் திமுக இரு கோஷ்டி மோதலால் வளர்ச்சி திட்டங்கள் செயல்படுத்தப்படாமல் பொதுமக்கள் பாதிக்கப்படும் அவல நிலை தொடர்கிறது.